ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது விதமான கொத்து பரோட்டா பண்ணியிருக்கேன். அதாவது பீஃப் அண்டு எக்கை வச்சு ஒரு கொத்து பரோட்டா பண்ணியிருக்கேன், அதுவும் கிரேவி இல்லாமல். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சு. அனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக், எக், பீஃப் மீன்ஸ், மசாலாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹீட்டான பேனில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக்கை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரலாம் டாஸ் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்மளோட பீஃப் மீன்ஸை போட்டு குக் பண்ணிட்டேன். அந்த பீஃப் மீன்ஸோட ஃபேட் ரெண்டு ரைவர் வரும் குக் பண்ணேன். ஸோ நல்லா அந்த ஃபேட் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ. ஸோ இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு சால்ட் போட்டு அதை வந்து ஆனியனை வந்து ஸ்வெட்டாக வரணும் குக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டிய மசாலாஸ் சில்லி பவுடர், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ரா ஃப்ளேவர் போடுறதும் குக் பண்ணிவிட்டு அந்த நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க அதில் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா போட்டு உள்ளே போட்டுட்டு அதனால் டாஸ் பண்ணி எடுத்து வச்சா நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி.